பிரியாணி மேன், ஏடுடி டைலர் அக்கா, சாரி சாரி தயாலு டிசைன்ஸ், அதுக்கப்புறம் சித் ஃப்ரீக்வன்சி, சிந்திங்கா நைன், இதெல்லாம் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. இட்ஸ் நாட் அ கான்ட்ரவர்சி, இட்ஸ் அ கிரைம். டைலர் அக்கா ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரியாணி மேன் சொல்லியிருந்தார். ஸ்கேம் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஏடுடி நான் தான் சொல்லியிருந்தாங்க. சிந்திங்க நயன் பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித் ஃப்ரீக்வன்சி சொல்லியிருக்கிறாங்க. இந்த இஷ்யூவில் எல்லாத்துலேயும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, சிந்திங்க நயன் அப்படின்ற யூடியூப் சேனல் வந்து 17,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒரு பெரிய சேனல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதில் சொல்லிக் கொடுக்குற தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்மீக தகவல். அதை வந்து ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி இருந்தால் நல்ல அம்மா, எப்படி இருந்தால் ஒரு நல்ல மனைவி அப்படின்றதையும் ஆன்மீகத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்படி இருந்தது தான் நீ கரெக்டான ஒரு அம்மா, இப்படி இருந்தால் தான் நீ ஒரு கரெக்டான மனைவி அப்படின்னு சொல்லி அவங்க 1000 அடையாளங்கள், 1000 அட்வைசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்லேயே ஒரு 50-60 வயசு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் இந்த வீடியோவெல்லாம் காட்டுங்களேன், அவங்க அப்படியே நம்புவாங்க இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டானதை தான் படும். அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்கன்னா அவங்க வீட்டில் மருமகளோ இல்லை மகளோ இல்லை இனிமேல் பிறக்க போகிற பேர குழந்தைங்களுக்கோ எல்லாருக்குமே அவங்க இந்த அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. அது அட்வைஸாக மட்டும் இருக்காது, இப்படி இருந்தால் தான் கரெக்ட் அப்படின்னு அவங்க வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கணும்னு அந்த வீட்டில் வந்து ரூல் போடப்படும். அப்போ அது வந்து எத்தனை பொண்ணுங்க பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் இருந்து தான் தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நிறையா பேர் வீட்டில் வந்து பார்த்துருப்பாங்க, ஏன்னா அவங்க கமெண்ட் செக்ஷன்லாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன், அதில் தான் வந்து அவ்வளோ அட்வைஸ் வந்து கேட்குறாங்க. வீட்டில் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணணும் அவ்வளோ கேட்குறாங்க. அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த சேனலை வந்து கண்மூடித்தனமாக நம்பிட்டுருக்காங்க. ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து நீ இப்படி பண்ணுற, அப்படி பண்ணுற, இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் நீ ஏன் அப்படி பண்ணல அப்படின்னு கேள்வி கேட்குற மக்கள் வந்து ரொம்ப குறைவு, அதை அப்படியே நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. கருத்து வீடியோவே எடுத்துக்கோங்களேன், ஒரு வீடியோவில் வந்து வாசம் இல்லாத பூ வந்து வைக்கக்கூடாது, அது வந்து சாமிக்கும் சத்தக்கூடாது, நம்மளும் தலையில் வைக்கக்கூடாது, சுமங்கலி பெண்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு வீடியோவில் அவங்களே அதை வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஒரு வீடியோவில் வந்து புடவையை வந்து கீழே வந்து தொங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வீடியோவில் அவங்களே தொங்க விட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன பெண்கள் வந்து கோயிலுக்கு போனால் வந்து புடவை கட்டிட்டு பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு இப்படியே தான் போகணும், அதை சுமங்கலிக்கான அடையாளம்னு சொல்லுவாங்க. அதை அவங்க பொண்ணுங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இவங்க பெரிய பொண்ணு வந்து ஒரு கோயிலில் போய் ஒரு பிக் எடுத்திருக்காங்க, அதில் அவங்களே சாரீ கட்டலை. ஸோ இவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு அதை சொல்லி கொடுக்கல, சொல்லப்போனால் அவங்க பொண்ணுங்களே அதை வந்து அவங்க அம்மா சொல்கிறத கேட்க மாட்டாங்க போல். அப்போ வந்து நீங்கள் கேட்கலாம்ல, அப்போ நீ வந்து ஒரு நல்ல அம்மா தானே, நீ வந்து ஒரு நல்ல அம்மானா அப்போ உன்னோட பொண்ணுங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும் தானே, அந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம், ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இந்த ஒரு கேள்வி மனசில் எழுப்பி பாருங்களேன், ஐடி கம்பெனி போய் யாராவது திருஷ்டி கட்டிட்டு போவாங்களா, ஐடி கம்பெனி போய் யாராவது லுங்கி கட்டிட்டு போவாங்களா, இப்படி நாம கேள்வி எழுப்புறோம். அதே கேள்வி கோவிலுக்கு போய் ஜீன்ஸ் போட்டு போகலாமா, கோவிலுக்கு போய் சுடிதார் போட்டு போகலாமான்னு எழுப்பி பாருங்களேன். மனசுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸே வந்து அவங்க பேஜில் இருக்காது, நீங்கள் வேணால் போய் பாருங்களேன். நெகட்டிவ் கமெண்ட் நீங்கள் வந்து பண்ணியிருந்தா கூட அதை வந்து அவங்க ஷோ பண்ண விட மாட்டாங்க, டெலீட் பண்ணிடுவாங்க, அவங்க வந்து ஹோல்டு ரிவ்யூவுக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே வந்து நெகட்டிவாக பேசலை அப்படின்னா எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு தானே போய் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால் ஒருத்தர் கூடவே கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க உங்கள் வீட்டில் யாரும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து அம்மா டெலீட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், பிரியாணி மென் பண்ண அதே தானே உங்கள் அம்மாவும் பண்ணுறாங்க, தயாலு அக்கா இப்போ கோவப்பட்டாங்களே, அப்போ அவங்க அம்மா அப்போ பண்ணதுக்கு ஏன் கோவப்படலன்னு சொல்லிட்டு, அது ஃபேமிலி பிஸ்னஸ்ங்க, அதை போய் அவங்க சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்களா, அதுக்கெல்லாம் ஊந்துகோல் மோட்டிவேஷனே இவங்க ரெண்டு பேரும் தான். அதை வேணால் ஏற்றுக்கலாங்க, ஆனால் அந்த ஒரு விஷயம் அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அப்போலாம் வந்து ஸ்கூலுக்கு வந்து லாங் ஸ்கர்ட் கொடுத்தாங்க, இப்போலாம் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு, அதனால தான் பெரிய பிரச்சனை வருது. நீங்கள் கேட்கலாம் ஆண்கள் வந்து அதை தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு, பெண்கள் சரியாக இருந்தால் ஆண்கள் சரியாக இருப்பாங்க, இவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது. அப்போ எல்லாமே வந்து பெண்கள் மேலே தான் தப்பு சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு இப்போ வரலாம். இவங்க சொல்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி மட்டும் எந்த ரேப் கேஸும் ஃபைல் ஆகலையா, குழந்தைங்களை கொள்வது வந்து ஃபைல் ஆகலையா, இப்போ தான் எல்லாம் நடந்துட்டுருக்கா, அப்படியே தான் நடந்துட்டுருக்கு, எப்படி அவங்க வாய்க்கோசாமல் அப்படி பேசுகிறாங்க, அதையும் நம்பிட்டு அந்த வீடியோவுக்கு அவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அதனால் இதை என்ன சொல்கிறது என்ன சொல்கிறேன்னே தெரியல, அவ்வளோ கோவம் வருது. இவ்வளவும் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ இஷ்யூ போயிட்டுருக்கு, இப்போ கூட பாருங்களேன் அவங்க நார்மலாக வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. இந்த எலுமிச்சை மாலை அப்படின்றது நமக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். பாருங்கள் எப்படி கெட்டு போயிருக்கு பார்த்தீங்களா இல்லையா. என்ன தான் நம்ம பூஜை எல்லாமே பண்ணாலும் சில தேவையில்லாத கந்திருஷ்டிகள், தேவையில்லாத ஏச்சு பேச்சுகள் இதெல்லாம் வருது இல்லையா,
எல்லாம் வரதாங்க செய்யும், அதுக்கெல்லாம் பார்த்து நம்ம வாழவே முடியாது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சைன் இது. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்த நெகட்டிவ் வைப்ரேஷனும் இந்த பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்காங்க. இதை விட ஒரு பெரிய இஷ்யூ பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லேக்கியம் சாப்பிட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இதை சாப்பிட்டிங்கன்னா வந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒரு லேக்கியம் வைக்கிறாங்க. எதுக்குமே லைசன்ஸ் கிடையாது. இதை வந்து சித் ஃப்ரீக்வன்சியில் போட்டிருந்தாங்க, நான் எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி பார்க்கல, அவங்க போட்டிருந்தாங்க. அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதுக்காக அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அவங்கக்கிட்டேருந்து ஒரு ரிப்ளை வீடியோவும் இல்லை. ஓகே, நாங்கள் வந்து ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டாங்களே தெரியுமா, தயாளு அந்த மாதிரி, இதுக்கு ஒரு அப்பாலஜி வீடியோ. அப்பாலஜி வீடியோ கூட கண்டிப்பாக எங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பர் பண்ணலாம்ல, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் வேறு பண்ணுறாங்களாம்மா ஃபாரினுக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு இது கூட போட்டிருக்கலாம். அது கூட இல்லை, எதுவுமே கிடையாது. நார்மலாக வீடியோ போட்டுட்ருக்காங்க, எந்த பயமும் கிடையாது. ஒரு பயம் இருந்துச்சுன்னா வீடியோவது வராமல் இருந்திருக்கும், அது கூட கிடையாது. அப்போ என்னெல்லாம் நினச்சிட்டு என்ன வேணால் பண்ணலாமா அப்போது? இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதா? இப்போ வந்து இவங்களை பார்த்து நாலு பேர் வந்து வருவாங்க இல்லையா, நம்மளே இந்த லைசன்ஸும் இல்லாமல் எது வேணால் நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க இல்லையா. இதெல்லாமே என்ன சொல்கிறது அப்படின்னா, மக்கள் மேலே தான் தப்பு இருக்குது. ஒரு விஷயம் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது எதுவுமே இல்லை. மேனுஃபேக்சரிங் டேட் இல்லை, எக்ஸ்பிரி டேட் இல்லை, யாரும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு இல்லை, எதுவும் இல்லாட்டியுமே வந்து அப்படியே கண்மூடித்தனமாக வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா. நம்மளை சொல்லணும், சொல்லிடுவாங்க இது வந்து 100% நேச்சுரல், நானே தயாரித்தது, நானே கண்டுபிடிச்சது, நானே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பு தான் வருது. அந்த ப்ராடக்டை சாப்பிட்டு நிறைய பேருக்கு சைட் எஃபெக்ட் வந்திருக்குன்னு அதுக்காக கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்குமே ஒரு ரிப்ளையும் கிடையாது. ஸோ ப்ளீஸ் நீங்களாம் அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதனால் என்னென்ன இஷ்யூலாம் வந்திருக்கோ நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். ஃபைல் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு எந்த ஒரு விஷயம் எந்த பிராண்டு கிடையாது, பர்டிகுலராக எந்த ஒரு பிராண்டுமே நேச்சுரல் அப்படின்னு சொல்லி விற்றாலுமே நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னு எதனா ரியாக்ஷன் காட்டுச்சுன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ப்ராப்பராக ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஏடுடி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிப்ளை வீடியோ போட்டுட்டாரு. என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, ஆமாம் இந்த இவங்க வந்து ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க, நான் வெறும் பூஜா ப்ராடக்ட்ஸ் தான் விற்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் வந்து அவங்க வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து சித் ஃப்ரீக்வன்சி சொன்னதை அப்படியே வந்து சொல்லிட்டாரு. டெக்னிக்கலின்றது ரைட்டாக தான் இருக்கணும், ஆனால் தப்பாக இருந்தாலும் ரைட் பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஆனால் லீகலின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கணும். கரெக்டாக இல்லைனா அது பனிஷபிள் அஃபென்ஸ். இவங்க பண்ணது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ். ஸோ இந்த லீகலி சில இந்த சர்டிஃபிகேஷன்லாம் வச்சுருந்தது லீகலி தப்பு. ஸோ இது கேஸ் ஃபைல் ஆகும். ரெண்டாவது டெக்னிக்கல் என்ன சொல்லுறேன், இப்போ பார்த்தாலும் இந்த ரீல்ஸ் அது டெக்னிக்கல் தப்பு, அதை நம்ம ஜிம்பா ஏதாவது வீடியோ போட்டால் போட அப்படி. மூணாவது மார்லி எத்திக்கலின்ற பாயிண்ட்டுக்கும் தப்புக்கு என்ன பாயிண்ட் வருதுன்னா, இவங்க வீடியோவில் நிறைய பிற்போக்கான கருத்துக்கள் பல விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை ஈவன் டெய்லராகவே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கால் பாதம் வெளியே தெரியும்படி ஒரு பெண்ணு புடவை அப்படின்றத கொடுக்க கூடாது, கட்டக்கூடாது. குழந்தைகளுக்கு நேர்த்தியா உடை போடுமா? ஏன் இந்த மாதிரி ஷால் போடு, சுடர் போடுறியா ஷால் போடு, நான் என்ன சொல்லித்தரணும்? மற்றவர்கள் முகம் சுழிக்கும் வகையா நம்ம உடை உடுத்தினோம் அப்படின்னா சாலை ஓரங்களில் கவனிக்கப்படாத மரங்களாக பிறப்போம் அப்படின்னு கர்மவினியை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த தலையில பூ இல்லாமல் ஒரு விசேஷத்துக்கு நீங்க கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க பாவத்தை சேர்க்கறீங்க அப்படின்னு அர்த்தம். பின்னால வந்து முன்னாடி போட்டு தலை ஃபுல்லா இருக்கிற பூ வந்து முன்னாடி விடுற வழக்கம் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழங்காலத்துல வேசி குல பெண்கள், தாசி குல பெண்கள் இவங்க கிட்ட இந்த ஒரு வழக்கம் இருக்கு. எப்படி வந்து முன்னாடி வந்து நம்ம பிரியாணி கடைக்கார நண்பர் வந்து டைலர்க்கா வந்து செக்ஸுவலைஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்களோ அதே மாதிரிதான் இவங்களும் பண்றாங்க. ஏன்னா இப்ப பிரியாணி மேனுக்கும் யூடியூப்ல வந்து தனியா ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்ஸ் பார்த்து கன்சூம் பண்ணிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு சொல்லலை. இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டை சாப்பிட்டு நிறைய பேருக்கு வந்து சைட் எஃபெக்ட் வந்திருக்கு, எதுக்கு ரிப்ளை பண்ணலை, இதை பற்றி ஒன்றும் அவர் கேட்கல. இன்னும் நிறைய விஷயங்க பிற்போக்கான கருத்துக்கள் பேசியிருக்காங்க, அந்த மாதிரி மட்டும் சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டாரு. இதை அவரோட ஒப்பீனியன், அவர் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். இப்போ என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க இருக்கிற வரைக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதுவும் தப்பான வழியில். ஸோ நம்ம மாறுற வரைக்கும் எதுவும் மாறாது.